ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பவிஷ் உலகம். நான் காலீஸ்வரி புதியகுமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மினி ஸ்விங் மிஷினில் நூல் கோர்க்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மினி ஸ்விங் மிஷினோட ரிவ்யூ அண்ட் டெமோ வீடியோ லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வாங்க இப்போ எப்படி இந்த மிஷினில் நூல் கோர்க்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மற்ற பவர் மிஷின் பெடல் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நூல் கண்டு போட்டிருப்போம், கீழே பாபின் கேஸில் பாபின்ல நூல் சுற்றி போட்டிருப்போம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் கண்டு யூஸ் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இங்கே பாபின் கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே அதில் பாபின் போட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு டைப்லையுமே நம்ம நூல் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம நூல் கொறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அது என்னென்னா நம்ம அந்த ஊசி அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுற ஊசி, இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து குதிரைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதாவது மேலே தூக்கி வச்சுக்கணும். நம்ம நூல் கோர்க்கும் போதும் சரி எடுக்கும் போதும் சரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது வந்து கீழே இருக்கணும், ஸ்டிச் பண்ணாத டைமில் அது வந்து மேலே தான் இருக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை மேலே எடுத்தீங்கன்னா வந்து அந்த குதிரை வந்து மேலே வந்துடும், கீழே வச்சிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே போயிடும். நம்ம இப்போது பாபின்ல நூலை சுற்றி பாபின் கேஸ்க்குள்ளே வைக்கணும். பாருங்கள் இப்போ இதில் நூல் நான் சுற்றிட்டேன், இதை அதுக்குள்ளே வைக்க போகிறேன். வைக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து எக்ஸ்ட்ரா நூல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரியும் வைக்கலாம், ரைட் சைடில் இருக்கிற மாதிரியும் வைக்கலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு அந்த சின்ன ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் அந்த எக்ஸ்ட்ரா நூலை வெளியில் எடுத்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பாபின் கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நூல்கண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நூல்கண்டு போடுற ஆப்ஷனை நூல்கண்டு போட்டாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு இடத்துல வந்து நம்ம நூல் கோர்க்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு இல்லையா, நம்ம சேஃப்டி பின்னோட பேக் சைடில் எப்படி ரவுண்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து கொடுத்து எடுக்கணும். பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் அதில் கொடுத்து எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இது வந்து டென்ஷன் அட்ஜஸ்டர். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. இது ரெண்டுக்கும் நடுவில், அதாவது ரெண்டு ஒரு சக்கரம் மாதிரி வீல் மாதிரி இருக்கும், அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அந்த நூலை வந்து இப்படி ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு வைக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள் நான் க்ளோஸ்அப்புக்கு அமைக்கிறேன், ரெண்டு வீல் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு ஓப்பன் பண்ண பக்கம் பார்த்தீங்கனாலும் தெரியும், இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக வரணும், ரொம்பவும் ஃப்ரீயாக வரக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, இழுக்கும் போது வரணும் அந்த மாதிரி நூல் இருக்கணும், அப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த டென்ஷன் அட்ஜஸ்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு அதே மாதிரி சேஃப்டி பின் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே கொடுத்து எடுக்கணும். தேர்ட் ஒன் வந்து நம்ம கோர்த்து முடிச்சிட்டோம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நூல் கண்டு, அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 வந்து நம்ம முடிச்சாச்சு. 5 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பின் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரவுண்டாக ஒரு ஹோல், அதுக்குள்ளே தான் கொடுக்கணும், அதுதான் 5. 5th பாயிண்ட்டு அதுவும் கொடுத்து எடுத்தாச்சு. 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடில் பக்கத்தில் இருக்கும் கீழே, இதுலேயும் மேலேருந்து கீழே கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும். இதை வந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வீல் ஆப்ஷன் இருக்கே அதில் வந்து நீங்கள் ரைட்டோ லெஃப்ட்டோ டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஊசியை வந்து மேலே வந்துடும், அதுக்கப்புறம் அந்த 6th ஒன்றை வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடிலில் கோர்க்க வேண்டியிருக்கும். இது நார்மலாக நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து லெஃப்ட்லேருந்து உள்ளே கொடுத்து அந்த பக்கம் ரைட்டில் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே அந்த ஒரு பின் கொடுத்துருந்தாங்கள்ல, அந்த பின்ல எப்படி கோர்க்கிறது நான் சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதில் எப்படி கோர்க்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஊசியில் நூல் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் குதிரைன்னு சொன்னேன் இல்லையா, அதில் சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அது வழியாக நூலை கீழே எடுத்து பின்னாடி வழியாக விட்டுறணும், அப்படி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பின் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கார்னரில் வந்து நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு கார்னரில் அந்த மெல்லிஸான ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக அந்த ஊசியில் உள்ள அந்த ஹோலில் வந்து கொடுத்துட முடியும், ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சைடில் ரைட் சைட்லேருந்து நம்ம அந்த ஊசியில் இந்த பின்னை வந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் வந்து வெளியில் வந்துடும் அந்த மெல்லிஸாக இருக்கிற சின்ன பின்னு, அதுக்குள்ளே நம்ம நூலை கோர்க்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம நார்மல் மற்ற பின்லலாம் எப்படி கோர்க்கோமோ அந்த மாதிரி அதில் கொடுத்துட்டு இந்த பக்கம் வழியாக இழுத்துட்டோம்னா வெளியில் வந்துடும். நான் இப்போ வந்து அதில் செஞ்சு காமிக்கிற பாருங்க, ஸ்லோவாக காமிக்கிறவங்களுக்கு அப்போ உங்களுக்கு புரியும். பாருங்கள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு அந்த நூலை கொடுத்துட்டு அந்த பக்கமாக இருந்து நம்ம வெளியில் எடுக்கணும், அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நார்மலாக ரொம்ப நல்லாவே ஸ்டிச்சிங் விழுந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக விழுகலைன்னா இந்த 7 பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் நூல் கோர்க்காமல் விட்டுருப்பீங்க, அப்படி இல்லைனா சரியாக கோர்க்காமல் விட்டுருப்பீங்க, அதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஒருவேளை அப்பவும் விழுகலைன்னா உங்கள் மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ ஃபோட்டோவோ வீடியோஸோ இதை மாதிரி எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பவிஷ் உலகம், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம நூல்கண்டை தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பாபின் போடுற இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா அது தனியாக வந்துடும். அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு அப்புறம் அந்த ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சென்டரில் தான் நம்ம அந்த பாபினை வைக்க போகிறோம். பாபினில் வந்து நூல் மேலே வர மாதிரியும் வைக்கலாம், கீழே வர மாதிரியும் வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஸ்ப்ரிங்கை வச்சு அதுக்கப்புறம் நடுவில் பாபின் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹோல்குள்ளே இந்த அந்த ஒரு வயலட் கலரில் சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா ரவுண்டு மாதிரி, அது அதுக்குள்ளே கொடுத்து மிஷினில் இருக்கிற ஹோலில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சவுண்டு வரும். அமுத்தினோன்னா ஒரு சின்ன சவுண்டு வரும், அந்த சவுண்டு வந்துருச்சுன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த பாபினை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம நூல்கண்டில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கோர்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் 7 பாயிண்ட்டில் நம்ம கோர்க்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுக்கும். நம்ம நூல்கண்டுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ அதே தான் நம்ம இப்போவும் பண்ண போகிறோம். ஸோ நான் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விடுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நான் இப்போ எல்லா பாயிண்ட்லையும் கொடுத்து முடிச்சுட்டேன், நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மிஷினில் நூல் கோர்க்கறதை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா பவிஷ் உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.